வெற்றிவேல் முருகா, நடக்க போற பரீட்சையில நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் ஆயிடும். நீ பாஸ் பண்ண வச்சிருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், யார்? நியூ அட்மிஷன் சார். நியூ அட்மிஷனா? பீஸ் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு சார். இங்க வா. இந்த இன்ஸ்டிடியூட்ல சேர்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது, உறுதிமொழி. என்ன வேடிக்கா? டைப்படி. இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயில்வதற்காக சேர்கிறேன். தட்டெழுத்து பயில்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன். இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயில்வதற்காக சேர்கிறேன். தட்டெழுத்து பயில்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான இடம், கவனிக்க வேண்டிய இடம். இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன். சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அது மட்டும் நல்லா இருக்காது சார். படியா? நினைப்பேன். இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தோருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன். உறுதி கூறுகிறேன். உறுதிமொழி எடுத்தாச்சு. இப்ப விஷயத்துக்கு வரோம். இந்த இன்ஸ்டிடியூட்ல 7-8, 8-9, 9-10, 10-11 பல டைமிங்ஸ் இருக்கு. இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும்? இந்த கோகிலா எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார். இழுத்து மூடிட்டு போயிருவீங்க அந்த இன்ஸ்டிடியூட்ட. முருகா, என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் தவிச்சிருமேன்னு யோசிக்கிறேன். தத்த காலேஜுக்கு எவ்வளவு கேப்ப? 5 ரூபாய். எங்க ஊர்ல 5 கல்லுக்கே கட்ட வேண்டிக்க 4 நாள் தான். நீ போ, நான் நடந்தே பாத்துடுவேன். பட்டணத்துல எவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குது. என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க? 11, 12, 13, 14. என்ன அது அநியாயமாகுது? ஒரு அப்பாவே போட்டு அடிக்கிறான், ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாம் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களா? எங்க பொழுது போலயா? ஏன் இவ்வளவு தூரம் பேசுறியா? நீங்க போய் கேளாங்க. கேப்பையா, கிராமத்துக்கார கேப்பையா? நிறுத்து, நிறுத்துமா. யோ, உனக்கு ஈவிரக்கமே கிடையாதா? பாவம் அப்பாவி, இப்படி போட்டு அடிக்கிறிய. யோ, இத்தனை அடி அடிச்சன, இவன் ஏன் எதுக்குன்னு கேட்டானா? அதான. ஏன்பா இப்படி அடிக்கிறான, ஏன் எதுக்குன்னு நீ கேட்க கூடாது? அட, அந்த ஆளு 10 அடி அடிச்சா கூட 1 அடி அடிக்க உனக்கு கையில்ல. ஏன் எதுக்குன்னு கேட்க எனக்கு தெரியாது. நான் என்ன ஊமையா? வந்தமா, வேடிக்கை பார்த்தமா, பேசாம ஊரை பார்த்து போனமான்னு போகாம வந்துட்டாங்க. இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்களே, யாராவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா? போய்யா. அண்ணே, நீங்க அடிக்கண்ணே, உங்களுக்கு உரிமை இருக்குண்ணே. என்ன செலக்ட் பண்ணியாச்சு? எங்க? அந்த பாரு, பஸ் ஸ்டாண்ட்ல முதல்ல வெள்ளத்தாவணி போட்டுக்கிட்டு கையில டிஃபன் பாக்ஸோட சமந்தா பாக்ஸ் மாதிரி ஒன்னு நிக்குது பாரு. சூப்பர். அதை விட்டு அது ஜேம்ஸ் ஆளு. அதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுட்டு என்ன மாதிரி சூப்பரா ஒண்ணு நிக்குது பாரு. பரவாயில்ல பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அதையும் விட்டுரு. அதையும் விட்டா வேற என்ன இருக்குதாங்க? அவசரப்படாதியா? கொடிய கொடி மாதிரி ஒண்ணு இருக்குது பார். அது எப்படி கொடியா? அது கொடை கம்பிமா. கொடை கம்பியா? அது கொடை கம்பியா? யோ, அதுக்காக 4 பேர் வெயிட்டிங்கயா? ஏதோ வாட்ச் குடுத்தியா உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ. பரவாயில்ல, வச்சுக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்க போற? அந்த பொண்ணு லவ் பண்ண போறமா? ஹலோ, உட்காரு. 1, 2, 3. 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க, எல்லாருக்கும் கோல்டு ஃபிளேக் கொடுத்துருங்க. ஓகே, தயாளா, நீ அதுக்கு பே பண்ணிடு. சரிம்மா. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? ஏ பார் அனு, பி பார் பானு, சி பார் சித்ரா, டி பார் தனலட்சுமி, எல் பார் லோகநாயகி தானே? ஆமா, லோகநாயகி. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பல்லு விளக்காம 11 பிடிச்சு நேரம் மண்ணடிக்கு போய் அவங்க பெரியப்பா பாத்துட்டு அங்க பல்லு விளக்கி டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரா தண்டையார்பட்டிக்கு போகுது. பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வீடு. நீ அங்கதான் போய் நிக்கிற. பின்னாடியே போ. இப்படியே ஒரு 7 நாள் அது பின்னாடியே போ. எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கே என்னடா இது, இவன் நம்ம பின்னாடி நாயா பேயா அலையிறானேன்னு ஆழமா மனசுல பதியும். 8வது நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் தண்டையார்பட்ட பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன். கேக்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா? இதெல்லாம் சகஜம்மா. காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சினா அது வீரத்துல லவ். ஆனா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடி வாங்கினா அது சிம்பத்தி லவ். நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா லாயக்கு. மனசுல நல்லா பயஞ்சு போயிடுச்சு மச்சி. ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா?
சில்லற வாங்கல. அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல. என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சாடிடா, உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ? அவன்தான்டா. ஐயோ 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 ஐயோ, ரெண்டாம் நம்பர் மிஷின் போச்ச. என்ன தகராறு சொல்லி தொலையா? அது வந்து சார் நம்ம கோகிலா விஷயம். இது ஏரிய தகராறா? அப்ப ரத்னம் வந்திருப்பாரு. அப்படிதான் முன்னாடி அடிச்சதே. போயிட்டு வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்துல கை வச்சிருக்கா? கன்னத்துல கை வச்சுட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரு, புரியும். இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா. நாகலட்சுமி, நாகலட்சுமி. என்னங்க? நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு. எதுக்குங்க? மாப்பிளை ரெடி பண்ணிட்டேனே. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. 9 பெத்திட்டேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமையை பார்க்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்? நீ லாரி ஹெட்லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். மாமனாரன் கூப்பிடா மடையா. அங்க பாரு, இவனுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல் முதல்ல ஒன்ன மாதிரி தான் சார் நானுங்க. இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சினானுங்க. எதுக்கு? இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க, பிரிப்பு கொடுக்க முடியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு. அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏடா, கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலையும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் முகூர்த்தம் பாக்குறீங்களா? அசலட்சுமி இங்க வா. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ சார். டேய், இந்த சாரு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. என்னங்க, என்ன ஆச்சு? பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கிறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்னையா நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கிற இப்ப பொண்ணை கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா, குடியா. டேய் வாங்க குடியா மாலையா, போடுறா. நீயும் போடு, ரெண்டு பேர் காலையில் ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க, போங்க கோயிலுக்கு, குடி போயா. எப்படியா சாமர்த்தியா? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெற்றிருக்கேன்ல. அப்பா நான் ஜெயிச்சிட்டேன், அப்பா நான் ஜெயிச்சிட்டேன். அடியே, நம்ம வீட்ல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுலமா ஜெயிச்ச? ஓட்ட பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வெட்ட வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்க மாட்டான். அடி போங்கப்பா, அது விட முக்கியமான விஷயம். மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நல்ல வேளை, திங்காவ நீ வச்சிருந்தியே, இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு, கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின்குறிப்பு: அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதிருக்கான். இப்பவே போறேன், மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும். யோ தரகிற, மாப்பிள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு, உடனே 4 இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நல்ல குடும்பமா பாத்துக்கா போச்சு. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்க போல் இருக்க. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா?
சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ணை பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட நாலு சாத்து சாத்தணும். அதை பார்த்து என் மாப்பிள்ள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்களே, கவலையை விடுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதா? யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்குன்னா அதையா எனக்கு வேணும். இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்கதான் போகணுமா? பொன்னார் மேனியனே கூறி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே கூறி தோலை அரை போனே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்ன. இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க. அதானே என்ன நொத்தானே? வீடே தெய்வாம்சமா இருக்கு. வாங்க 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 வர்றவங்க வாங்க உட்காருங்க. அன்பே சிவம், அன்பே சிவம். இது நம்ம வீடு தானுங்களே? இந்த உலகத்துல யாருக்கும் எந்த வீடும் சொந்த இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டன. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். யார கேட்டா திருந்தீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? என்னமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதான எனக்கு ஒண்ணும் புரியல, எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி பொண்ணு சமையல் கட்டில இருக்க? மாலா காப்பி கொண்டாமா? அச்சுச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானு போட்டிருக்கேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க. சுண்ணாம்பு இருக்கு, போடா விளக்கண்ண. வெட்டுக்குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா. இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணோம்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள்ள, பொண்ணு எடுக்க போற இடம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள்ள சம்பளத்துலதான் குடும்பமே உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமக அப்பப்ப மாமனார் தூக்கி போட்டு நச்சு நச்சு மிதிப்பானாம. ஏங்க போதும், நிறுத்துங்க. வொர்க் அவுட் ஆகி போச்சு. இனிமே உண்மை மறைக்கிறது தப்பு. அப்படி பொங்கி எழுங்க. என்னடி பெரிய உண்மை? உன் புருஷன் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். பொய்யுங்க, இவன் புருஷன் தான் சோம்பேறி குடிகார. இதனாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு என் புருஷனுக்கு தகராறு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னமா ஒண்ணுமே இல்லைங்கிறாரு? நீங்க நம்மளதா? நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாருங்க. நீ மட்டும் என்ன, நானும் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாரு. போங்கடி, ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க. இதோ இதுதாங்க என் புருஷன். இவனுக்கு தான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன, அவன் தலைய கிரைண்டர் குளுட்ட மாதிரி வந்து நிக்கிறான். டேய், எங்கடா உனக்கு ஒரு கைய காணா? ஒரு தகராறுல மாமனார் கைய வெட்டி விட்டாங்க. இது வெளியே தெரிய கூடாது தான் ரூம்புக்குள்ள இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்பிள, எப்படியாவது வளர்ச்சி போடணும்னு தான் இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லட்டுமா? வேணா வேணா, வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. இனிமே இந்த பொண்ணு பாக்குற விஷயத்தை விட்டுருவோம். ஏன் எனக்கு கல்யாணமே வேண்டாம். டேய், என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கற? உன்னை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன். நாகலட்சுமியா? எனக்கு பொருத்தமாவே இல்லையே. டேய், அது என் பொண்டாட்டி, உனக்கு எப்படி பொருந்து? நான் சொல்றதே நவலட்சுமி. ஓஹோ, இந்த நாகலட்சுமி நவலட்சுமி வேண்டாமாமா, எனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். ஐயோ, மகாலட்சுமி என் ரெண்டாவது பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். திரும்ப கேட்டா அவன் உதப்பான். உங்க மகாலட்சுமி இல்லமாமா, நான் ஒரிஜினல் மகாலட்சுமி சொன்னேன். ஒரிஜினல் மகாலட்சுமி நீ நேர்ல பாத்திருக்கியா இல்ல? ஒரு சொல்ல கேள்விதான். சொல்ல கேள்வி வச்சுட்டு ஏண்டா இப்படி அலையறீங்க? ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கடா. எனக்கு ஒரு ஃபேமிலி டைப்பா வேணும். ஃபேமிலி டைப்னா எப்படி? நாலஞ்சு குழந்தைகளோட வா. நீளமான மூக்கு. நீளமான மூக்கு அது கழுகுக்கு தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அகலமான நெத்தியில அளவான பொட்டு, மூக்கு முடியுமா? ஒரு குடும்ப பாங்கான பொண்ணை நான் எதிர்பார்க்கறேன். டொனேஷன் சார், கிரீன் கிராஸ் சொசைட்டி சார், ப்ளீஸ் சார். சாரி சார், தேங்க் யூ. ஹலோ மேடம். மாப்ள சிக்னல் போட்டா அவன் பின்னால இருந்து சங்கு பிடிக்கிறான். சீக்கிரம் வந்து வண்டியில் உட்காருங்க. என்ன மாப்ள திடீர்னு கோபிச்சுட்டு கார் விட்டு இறங்குறீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, இன்னும் ரெண்டு மூணு இடம் பார்ப்போம். வேண்டாம், நான் பொண்ணை பார்த்தாச்சு.